வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கரில் எப்படி செய்யலாங்கிற செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது காய்கறிகள் என்னென்னா, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி எடுத்திருக்கேன், ஒரு மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, கொத்தமல்லி இலை, ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், முந்திரி ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா எல்லாம், பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், லவங்கம், பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நெய், எண்ணெய். இந்த கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி கழுவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 1-5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. 2-3 முந்திரி சேர்த்துக்கலாம் இதோட. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை இப்படி நல்லா உதிர்த்து விட்டு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பச்ச வாசனை போக வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வதங்குறப்பமே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துடுறோம். காய்கறி நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இதுக்கு 1 டீஸ்பூன் போதுமானது. இதுவும் நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும். இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததும் 1 நிமிஷம் மூடி வைக்கலாம், நல்லா வதங்கி வரட்டும். நம்ம தக்காளி வதங்குற டைமில் நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரை மசாலா எல்லாத்தையும் இந்த தயிரோடு சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, எல்லா பொடியும், ட்ரை மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தயிரோட மசாலா எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். இது அப்புறமா தண்ணி சேர்க்கும்போது அதுவும் கொஞ்சம் சேர்த்து விட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்லேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதில். இதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் எல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு.
கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. இந்த மசாலா நம்ம காய்கறியோடு சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா மற்ற பொருள்கள்லாம் சேர்த்து நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போ நம்மளோட காய்கறி மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். அதில் 1 கப் தண்ணி நான் ஏற்கனவே அரிசியில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மீதி 2 கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசியை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஊறுனா ரைஸ் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 விசில் வச்சு எடுத்தால் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் ரெடி ஆயிடும். அரிசியில் 1 கப் தண்ணி வச்சு ஊற வச்சுருந்தோம். 1.5 கப் தண்ணிக்கு 3 கப் தண்ணி வேணும் இல்லையா. 1 கப் ஊற வச்சிட்டோம். மீதி உள்ள 2 கப் தண்ணி இப்போ சேர்த்துறோம். இப்போ நம்மளோட குக்கரில் 2 விசில் ஆகி கேஸ் கூட நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2 விசில் சொன்னது நான் என்னோட குக்கரோட அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். சில பிராண்டு குக்கர்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக விசில் அடிக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ மீதி உள்ள புதினா கொத்தமல்லியை வச்சு மீதி உள்ள ஃப்ரைட் ஆனியனும் இதோடு சேர்த்துறேன். நான் சொன்ன அளவுகளில் செஞ்சீங்கன்னா இப்படி உதிரி உதிரியாக வரும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரைஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு சர்விங் பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்போ நம்மளோட வெஜிடபிள் பிரியாணியை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். சூடாக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதை நான் சொன்ன அளவுகளில் எல்லோரும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இதை வெள்ளரிக்காய் வெங்காயம் சேர்த்த ராயத்தாவோட பரிமாறுறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.